எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அந்த வகையில் நீ இருக்கிற உலகத்தை மறந்துட்டு வா, உனைய புதுசாக ஒரு உலகத்துக்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி நம்மக்கிட்ட இருந்து வெறும் 150 ரூபா மட்டும் வாங்கிக்கிட்டு 300 பேரோட 3 வருஷம் உழைப்பை வெறும் 3 மணி நேரத்தில் பிரம்மாண்டமாக காமிச்சு தியேட்டரை விட்டு நம்ம வெளியில் வரும்போது திருப்தியாக போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுருக்க ஒரு படம் தான் KGF 2. KGF 2 படத்தினுடைய திரை விமர்சனம் பார்க்கலாம் வாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். என் கூட பிறந்த தம்பி அடிக்கடி சொல்லுவான், அண்ணா KGF படம் பாருனா சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அப்போல்லாம் அந்த படத்தை நான் பார்த்ததில்லை, ஆனால் KGF 2 படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடச்சிது. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் KGF 1 பார்ட்டே நான் பார்த்தேன். அந்த வகையில் KGF 2 படத்தை பார்த்த எனக்கு இன்னைக்கு தியேட்டரில் பெரிய அளவிலான அதிர்ச்சி தான் காத்திருந்தது. ஒரு படத்தில் சில சீன்ஸுக்கு வந்து ரசிகர்கள் கைதட்டி நான் பார்த்துருக்கேன், ஆனால் படத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம், காட்சிக்கு காட்சி, ஃப்ரேம் பை ஃப்ரேம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது ரசிகர்கள் கைத்தட்டல்களை நிறுத்தவே இல்லை. படம் முடிஞ்சு வெளியில் வரக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே தன்னுடைய கையை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்களுடைய கைகள் வந்து சிவந்திருக்கும். அப்படிப்பட்ட படமாக தான் இருந்தது. காட்சிக்கு காட்சி ஒரு பரபரப்பு, சென்டிமெண்ட், வயலேஷன், அட்டகாசமான படத்தொகுப்பு அப்படின்னு இந்த படம் முழுக்க வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் நொடிக்கு நொடி பரபரப்பை கூட்டிக்கிட்டே போயிருக்காங்க. ஒரு படத்துக்கான கிராஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அதில் KGF 2 படத்தினுடைய கிராஃப் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அதுலேயும் அப் அண்ட் டவுன் இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ராக்கெட் எடுத்து லான்ச் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி வந்து அதனுடைய இலக்கை போய் எட்டி அந்த இடத்துல ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுவோமோ அந்த மாதிரி படத்தோட ஓப்பனிங்லேருந்து எண்டு முடிகிற வரைக்குமே ஒரு பெரிய அளவிலான ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ண மாதிரி படம் அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. கடைசியில் முடிக்கும் போதாவது வந்து அவ்வளோதான் படம் முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா KGF Part 3 ஒன்று இருக்குது அப்படிங்கிறத காட்டி மிரளை வச்சிருக்கு படக்குழு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தினுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய பிரசாத் நீல் அவருக்கு மிகப்பெரிய அளவிலான பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். தொடர்ந்து KGF 3க்கான ஒரு முன்னோட்டத்தை ரசிகர்கள் மனசில் இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து ஆரம்ப காலத்தில் 2018 இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி 2வது பார்ட்டுக்கான விதையை விதைச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு பீக்கை வந்து அடுத்து வந்து என்ன வரப்போகுது, எப்படி வரப்போகுது, சமுத்திரத்தினுடைய நாயகனா அடுத்து இருக்க போறாரா, தரைவழியிலையும் சுரங்கப்பாதையிலையும் தங்கத்தை கடத்துறதுலையும் தங்கத்தை எடுக்கிறதுலையும் பெரிய அளவிலான பிரம்மாண்டமா ஒரு ஹீரோவை காமிச்ச இயக்குனர் அடுத்து சமுத்திரத்தை ஆளக்கூடிய யாஷா அடுத்து காட்ட போறாரா அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே பேச தொடங்கியிருக்காங்க. எல்லா படத்துலையுமே வில்லனை தோற்கடிச்சு ஹீரோ ஜெயிக்கிறதுங்கிறது நேச்சரான விஷயம்தான். ஆனால் வில்லனுக்கு எந்த அளவுக்கு கெத்தை கூட்டுறாங்களோ அந்த அளவுக்கு ஹீரோவுக்கான கைத்தட்டல்கள் அப்படிங்கிறது இங்கே தியேட்டரில் அதிரும் அப்படிங்கிறத நிரூபித்த ஒரு படம் தான் KGF 2. படத்தில் வரக்கூடிய சஞ்சய் தத் அவரை ஓப்பனிங்கில் காட்டும் போதே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிரட்டல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தரையா வந்து வில்லனாக வச்சுருக்காங்க அப்படின்னு அவருடைய தோற்றம் பீஸ்ட் அப்படிங்கிற மிருகம் மாதிரி காமிச்சிருக்கு. ஒரு வேட்டையாடக்கூடிய மிருகம், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சிங்கம் காட்டை ஆளணும்னு நினைக்கிதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிங்கம் தன்னோட கூட்டத்திலிருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இந்த இடத்துல வேற ஒரு சிங்கம் அந்த கூட்டத்தை கைப்பற்றிடுச்சு. பிரிஞ்சு போச்சே சிங்கம், அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் தான் சஞ்சய் தத் அப்படிங்கிற வில்லன். இந்த வில்லன் இந்த சிங்கத்தை அடித்து மறுபடியும் தன்னோட கூட்டத்தில் இணைகிறதுக்கான முயற்சி எடுக்குது. அந்த விஷயத்தில் சஞ்சய் தத்துங்கிற வில்லன் ஜெயிச்சாரா தோத்தாரா, அதுதான் படத்தோட கதை. இந்த இடத்துல சஞ்சய் தத்தை வந்து ஒரு அவருடைய தோள்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பீரமான ஒரு காலைக்கு இருக்கக்கூடிய திமிழ் மாதிரி இருக்கு. இந்திய சினிமாவில் இப்படி ஒரு வில்லனை எங்கடா மறைச்சி வச்சிங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் சஞ்சய் தத்தை பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு வில்லனுக்கே உண்டான மிடுக்க தன்னுடைய பார்வையிலே கொடுத்துருப்பார். அவர் பார்த்தாரு அப்படின்னாலே படத்தில் 10 பேர் செத்து போயிடுவாங்க போல. அப்படிப்பட்ட ஒரு பார்வையை தியேட்டரில் பார்க்கக்கூடிய ரசிகருக்கும் அவர் உள்ளே புகுந்து வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது தான் படத்துக்கான வில்லனுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ். சஞ்சய் தத் அப்படிங்கிற வில்லனுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு வில்லி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ரவீனாடாண்டன். யாரா இவங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய வகையில் அவங்களுடைய கேரக்டரை செதுக்கியிருக்காரு இயக்குனர்.
குறிப்பாக இந்திய பிரதமர் நாற்காலியில் அவங்க போட்டி போட்டு உட்காரும் போது அவங்க காட்டக்கூடிய தோரணை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவி அப்படிங்கிற அரசியல்வாதியையும் இந்தியாவினுடைய எமர்ஜென்சி பீரியட் அமல்படுத்தின இந்திரா காந்தியையும் நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இருந்தது. ரவீனா டாண்டன் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்குள்ள ஜெயலலிதாவையும் இந்திரா காந்தியையும் போட்டோவை காமிச்சு தான் அந்த படத்தையே அவங்களை நடிக்க வச்சிருப்பாங்க போல. அப்படிப்பட்ட ஒரு மிரட்டலான தைரியமான தோரணையில காட்சி தரக்கூடிய அவங்க இந்திய பிரதமர்னாலே ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஸோ ஊழலை சொல்லி ஹீரோ வந்து இந்திய பிரதமரையே மிரட்டக்கூடிய காட்சிகளாகட்டும், அதுக்கு அவங்க பயந்து நடுங்கக்கூடிய காட்சியாகட்டும், அதுக்கப்புறம் ஹீரோவையே எதிர்த்து நாங்கள் அப்படித்தான் இருப்போம் ஆனால் அதை தாண்டி இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய உங்களை வளர்த்து விட்ட டானையும் எங்களால் அழிக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வேற மாதிரியான அரசியல்வாதியாகட்டும், இப்படிப்பட்ட ரெண்டு பரிணாமங்கள்லையுமே அந்த பிரதமர் அப்படிங்கிற கேரக்டர்ல வரக்கூடிய ரவீனா டாண்டன் சரியான ஒரு வில்லி கதாபாத்திரத்துக்கு பக்காவா பொருந்திருக்காங்க. படத்துல கதை சொல்றதுக்காக மட்டுமே வந்த பிரகாஷ்ராஜ் கதையை சூப்பரா சொல்லி முடிக்கிறாரு. ஹீரோயின் கேரக்டர்ல வரக்கூடிய ஸ்ரீநிதி செட்டி அளவா பேசி வளமா நடிச்சு கொடுத்துருக்காங்க. படத்துல அம்மா சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு பக்கபலமா இருக்கோ அதுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கக்கூடிய வகையில காதல் ரசத்தை புழிஞ்சு ஹீரோவுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்ரீநிதி செட்டி. படத்துல ஒரு சீன் வச்சிருப்பாங்க, என்னைய ராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் என்னைய கூப்பிட்டு வந்தான், கரண்ட் போச்சு, இப்போ எனக்கு காத்து வரல, என்ன பண்ண போறானா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. உடனே ஹீரோ ராக்கி என்ன பண்ணுவார், ஹீரோயின் உக்காந்துருக்க இடத்துக்கு மேலே ஹெலிகாப்டர் பறக்க வச்சு ஹீரோயினுக்கு காத்து வாங்க வைப்பார். காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படிங்கிற வார்த்தையை தான் இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. படத்தில் வரக்கூடிய எல்லா ஆண்களோட முகத்துலையும் தாடி இருந்தாலும் அந்த தாடியே ஒரு அழகான முகத்தை தேர்ந்தெடுத்து உக்காரணும் அப்படின்னா அது நம்ம யாஷாரோட முகத்துல தான் இருக்கும். ராக்கிங்கிற கேரக்டரில் அவர் வச்சிருக்கக்கூடிய தாடிக்கு இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் பெரிய அளவில் ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் இந்த படத்தில் நடித்ததோட துர்பாக்கியம் என்ன அப்படின்னா, இனிமேல் அவர் எந்த படத்தில் நடித்தாலும் தாடி இல்லாமல் அவரால் நடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு யாஷ் ராக்கியை வேற ஒரு களத்தில் பார்க்கறதுக்கு இந்திய ரசிகர்கள் இனிமேல் தயாராக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அந்த அளவுக்கு தாடி வச்சிருக்கக்கூடிய அந்த ராக்கியினுடைய முகம் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய மனசில் போய் பதிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி ராக்கியினுடைய அந்த தோல் பலத்தை அவர் காட்டும் போது அதை காட்டக்கூடிய விதம் அப்படிங்கிறது இயக்குனர் பெரிய அளவில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார். எப்படி பாகுபலி படத்தில் அகண்ட தோளுடையான் அப்படின்னு இந்த ரெண்டு கேரக்டரை காமிச்சாங்களோ, அதை விட ஒரு பிரம்மாண்டமாக வந்து கோட் போட்ட ஒரு டானா ராக்கி வந்து நிற்கும் போது அந்த மாஸ் குறையவே மாட்டேங்குது படத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். எல்லாத்துக்கும் மேலே யாஷோட கேரக்டரை ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் இயக்குனர். ஒரு டானால ஒரு பெண்ணை எளிமையாக அடைய முடியும், ஆனால் அந்த இடத்துல அதை செய்ய விடாமல் அந்த பெண்ணுடைய மனசுக்காக போராடக்கூடிய ஒரு ஹீரோவாக யாஷாரை காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல தியேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகைகள்கிட்டையுமே எல்லா பெண்கள்கிட்டையுமே ஒரு நல்ல கதாநாயகன் அப்படின்னு அந்த பேரை எல்லா ஹீரோக்கிட்ட இருந்தும் தட்டி பறிச்சுக்கிறாரு யாஷ் சார். கன்னட சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்து ராஜ்குமார் சாரை தாண்டி இனிமே வரக்கூடிய காலத்தில் ராக்கிங்கிற கேரக்டரில் நடித்த யாஷ் சாருக்கு தான் இனிமே கன்னட ரசிகர்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த கேஜிஎஃப் 2 படம் மூலியமாக ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த படத்தில் ஒரு பிரதமருடைய நாற்காலியில் இருக்கக்கூடியவங்களையே எதிர்த்து பேச முடியும், ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய மீட்டிங்குள்ளே நடந்து ஒரு அரசியல்வாதியை தாக்கி கொலை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் படத்துக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் இந்த ஹீரோவால் முடியாது அப்படின்னா வேற யாரால் முடியும், இவனால் எல்லாம் முடியும் அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய நம்மளுடைய அந்த மனசுக்குள்ளே போய் நம்ப வைக்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு வேலையை இயக்குனர் பிரசாந்த் நீல் சூப்பராக பண்ணியிருக்கார். ஒரு சாதாரண சின்ன பையனை மும்பையோட டானாக்கி தங்க சுரங்கத்தை தோண்டி எடுத்து உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே பிஸ்னஸ் பண்ணி மண்ணை ஆண்டாவன் அடுத்து கடலை ஆள்றதுக்கு புறப்பட்டு போயிட்டான், அதான் கேஜிஎஃப் 3, அடுத்து கடல் ராசாவா யாஷ் அப்படிங்கிற அந்த ஹீரோவை நான் அடுத்து காட்ட போறேன் அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டாரு இயக்குனர் பிரசாந்த் நீல். இந்த படத்துல இயக்குனர் பிரசாந்த் நீல் மட்டும்தான் ஒரு பிரம்மாண்டமான இயக்குனரா தெரியல, அவருக்கு பக்கபலமா இருந்தது மியூசிக் பிளஸ் எடிட்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் போட்டிருக்கக்கூடிய அந்த ரவி பஸ்ரு, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னு தெரியல, பின்னணி இசையில பக்காவா தெருக்கி விட்டுருக்கார்.
ஒரு பிஜிஎம் போடுறாங்க அப்படின்னா அந்த பிஜிஎம் போட்டுக்கிட்டு இருக்கும் போதோ திரைப்படத்தில் யாராவது பேசிக்கிட்டு இருக்கும் போதோ அந்த படம் நல்லா இருக்கு வசனம் நல்லா இருக்குங்கும் போது ரசிகர்கள் கைத்தட்டுவாங்க. ஆனால் அந்த ரசிகர்கள் கைத்தட்டும் போது அந்த சத்தம் அவங்களுக்கு கூட கேட்காது. ஏன் அப்படின்னா தியேட்டரில் ஒன்று அந்த கேரக்டர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லாட்டி பிஜிஎம் பேசிக்கிட்டு இருக்கும். அதுதான் கேஜிஎஃப் டூ. படத்தில் இருக்கக்கூடிய பின்னணி இசை பீட்டு 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 அடி 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 அடின்னு பின்னணி இசை அடிச்சு குமிச்சு வச்சிருக்காரு ரவி பஸ்ரூ. காட்சிகள்லாம் எடுத்துட்டாங்க, ஆனால் அந்த காட்சிகளை ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய வகையில் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கணுமே. அப்படிப்பட்ட ஒரு பணியை செய்கிறவங்களுக்கு பேர் தான் விஷுவல் எடிட்டர். அந்த விஷுவல் எடிட்டர் இந்த படத்தில் வந்து 19 வயசு பையன் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுதா? உஜ்வல் குல்கர்னி இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேஜிஎஃப் ஒன்றுன்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த படத்துக்கான ப்ரொமோவை வடிவமைச்சர் தான் இந்த உஜ்வல் குல்கர்னி. இந்த படம் முழுக்கவே கேஜிஎஃப் டூ படம் முழுக்கவே அவர் தான் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கார். ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம பார்த்து அழகாக ரசிக்கக்கூடிய வகையில் செதுக்கிற குல்கர்னியுடைய ஆரம்பகால பக்கங்களையும் திரும்பி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. யூடியூப்பில் வாய்ப்பு தேடி அலைஞ்சு தனக்கான வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு அந்த யூடியூப் மூலியமா பெரிய அளவில் முயற்சி பண்ணி தனக்கான வாய்ப்புக்காக போராடிக்கிட்டு இருந்தவருக்கு திரைப்படத்தில் எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்தாரு பிரசாந்த்ஜி. ஒரு ப்ரொமோ பண்ணி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லும்போது கேஜிஎஃப் ஒன் படத்தோட ப்ரொமோவை சூப்பராக கட்டமைச்சவரில் தன்னுடைய முழு திறமையும் காட்டியிருக்கார். அப்போது சாதிக்கிறதுக்கு வயசுங்கிறது ஒரு தடை கிடையாது. அது 60 வயசாக இருந்தானே, 10 வயசு பையனாக இருந்தானே, 17 வயசில் சிறப்பான ஒரு எடிட்டராக எல்லா இளைஞர்களுக்குமே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த உஜ்வல் குல்கர்னி அப்படிங்கிற பையன் வந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல இளைஞனாக இன்றைக்கி முன்னிலைப்படுத்தப்படுறாரு. அப்படிப்பட்டவருக்கு பெரிய அளவிலான வாழ்த்துக்கள். அவரை அடையாளப்படுத்திய கேஜிஎஃப் டூ குழுவினருக்கும் பெரிய அளவிலான ஒரு நன்றியை சொல்லிக்கணும். நிச்சயமாக ஒரு ரசிகனாக இந்த படத்தை ரசிக்கும் போது பெரிய அளவிலான ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே எனக்கு கிடையாது. சாதாரணமாக போய் ஒரு படம் பார்க்க போன எனக்கு இப்படி ஒரு விஷுவல் ட்ரீட் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 150 ரூபா கொடுத்து படம் பார்க்க போன எனக்கு ஒரு முழு திருப்தி, பரம திருப்தி. படம் பார்க்கக்கூடிய எனக்கு வந்து எந்த விதமான நெகட்டிவ் கமெண்ட்டுமே சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தான் படத்தினுடைய அந்த கதைக்களமாகட்டும் திரைக்கதையும் நகர்ந்து போயிட்டே இருக்குது. பாடல் காட்சிகள் முதற்கொண்டு எல்லாமே பாத்ரூம் போகிறதுக்கு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இருந்த தியேட்டரில் ஒருத்தன் கூட பாத்ரூமுக்காக போகல. ஏன் அப்படின்னா அந்த படத்தோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் சீட்டோட நுனியிலேயே ரசிகர்களை உட்கார வச்சுருந்த ஒரு படம் அப்படின்னா பாகுபலி படத்துக்கு அப்புறம் இந்த கேஜிஎஃப் டூ படம் தான். இந்திய சினிமாவினுடைய பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற அந்த சேரில் உட்காடுறதுக்கு தகுதியுடைய நபர் தான் இந்த பிரசாந்த் நீல். தொடர்ந்து வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் கேஜிஎஃப் டூ படம் பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.